பாம்பன்ல பொருத்தப்பட்ட 550 டன் அதிசயம். பொறியாளர்கள் செஞ்ச ஆச்சரியமூட்டும் சாதனை. பொதுமக்கள் எழுப்பும் கேள்வி, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அங்க இருக்கக்கூடிய புனித ஸ்தலமும் ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய இந்த ரயில் பாலமும் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதுலயும் இந்த தூக்கு பாலம் இந்திய அளவுல ரொம்பவே புகழ்பெற்ற ஒன்னா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 110 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. பாலம் பழுதடைஞ்சதாலதான் இது பக்கத்திலேயே புது பாலம் கட்டுமான பணிகள் நடந்துட்டு வந்தது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல செலவுல பிரம்மாண்டமா இந்த ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 90% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த பாலத்துல இன்னொரு சாதனையும் படைச்சிருந்தாங்க. அதாவது இந்தியாவிலேயே முதன் முறையா செங்குத்தா லிப்ட் மாதிரி மேலெழும்பக்கூடிய தூக்கு பாலத்தை பொருத்தி சாதனை படைச்சிருந்தாங்க. இந்த பால கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வேலைகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கடந்த ஏப்ரல் மாதமே ஜூன் மாதம் இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பயுமே பயன்பாட்டுக்கு வரல. ஆனா இப்ப சமீபத்துல ரயிலினுடைய சோதனை ஓட்டமும் வெற்றிகரமா நடத்தப்பட்டிருந்திருக்கு. சோதனை ஓட்டமும் முடிவடைஞ்சிருச்சு. இன்னமும் எப்ப பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு உறுதியா ரயில்வே துறையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இதை தொடர்ந்துதான் பொதுமக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷமே இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்படி அறிவிப்பு மட்டும் வருது, பயன்பாட்டுக்கு வரவே மாட்டேங்குது. எப்பதான் இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு இப்ப பொதுமக்கள் தொடர்ச்சியா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தூக்குப்பால பணிகள் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா இறுதிக்கட்ட சோதனைகள் நடக்கும். அதுக்கப்புறமா ரயில்வே போக்குவரத்து தொடங்குறது பத்தி இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரயில் பாலம் இந்த ஆண்டினுடைய இறுதியிலேயோ இல்ல அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயோ மக்கள் பயன்பாட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. நார்மலா செருக்குதாலும் அது வளோ வளோ செருக்குதாலும்